என் இனிய தமிழ் மக்களே, வணக்கம். ட்ரூ கோல்டன் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வணக்கம். இன்னைக்கு பயனுள்ள பல தகவல் அடங்கிய வீடியோ தான் பார்க்குறோம். இது வடிவேல் சொன்ன வட்டக்கிணறு இல்லைங்க, எங்கள் ஊர் அருகிலே இருக்கிற பழமையான கிணறு தான் இது. இந்த கிணத்துல தான் எல்லாருமே தண்ணிக்கு வந்து எல்லா தேவைகளும் பயன்படுத்தினாங்க. இதில் தான் ஏற்று வச்சு தான் அப்போ தண்ணி இறைச்சி பாசனம் பண்ணி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஊர் ஒட்டியே வந்து நமக்கு அந்த கிணறு இருந்ததில் எல்லா மக்களும் பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருந்தது. அப்போ எந்த ஒரு இயந்திரமோ ஒரு மோட்டாரோ எதுவும் இல்லை. தண்ணி வந்து படி வழியாக கீழே இறங்கி தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த காலத்துக்கு தேவையான தண்ணி அது கொடுத்துக்கிட்டு இருந்தது, வற்றாமல் இருந்தது அந்த தண்ணி. அது வடிவேல் சொன்ன மாதிரி வற்றாத வட்டக்கிணறுனு சொல்கிறது அது உண்மை தான், அப்படி தான் இருந்துச்சு. இப்போது அந்த கிணறு இருக்குது. இப்போ இந்த எல்பிபி பாசனம் இப்போ வந்து அதாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய மண் அணை. இந்த அணையினுடைய நீர் தான் இதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ இது வந்து எல்பிபியினுடைய ரெண்டு பிரிவில் இது வந்து இரட்டைப்படை மதத்துக்கு பாசனம் இப்போ வந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது மொத்தம் 2,07,000 ஏக்கர் பாசனத்தில் இப்போ 1,03,500 ஏக்கர் பாசன பகுதியாக எங்கள் ஏரியா இப்போ இருக்குது. இதில் வந்து இந்த பாட்டில் குடிச்சிட்டு மது அருந்திட்டு போகிறத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாசன பகுதி இப்போ பாசனம் பெறதுனால இந்த மழை நல்லா பெஞ்சதுனால செல்வ செழிப்பாக இப்போ பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது. அதில் ஒன்று நான் ஒரு வேர்டு தப்பாக யூஸ் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன், செழிப்பாக இருக்குது. செல்வ செழிப்புன்னு சொன்னது ஒரு வேர்டு, அது தவறு தான். பாருங்கள் அந்த டேங்கிலிருந்து உங்களுக்கு அந்த காட்சியை நான் வந்து காட்டினேன். இப்போது இந்த மரம் வந்து 50 ஆண்டுகள் பழமையானது. விநாயகர் கோயிலுக்கு முன்னாடியே இருக்குது. இங்கே வர வியாபாரியெல்லாம் அந்த வழிபோக்கர் எல்லாமே அந்த பிள்ளையார் கோயிலில் இந்த நிழலில் இளப்பாரிட்டு சாப்பிட்டுக்கிது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 2 பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கு மரம் வளர்ந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஓவர் டேங்கினுடைய தண்ணி ஓவர்ஃப்ளே ஆகி சும்மா வேஸ்ட்டாக போச்சு. அதை நாம் வந்து அந்த சேர்ந்து கிணத்துக்கு ஓவர் டேங்க்கு இடையில கொஞ்சம் இடம் இருந்ததில் ஒரு 5 தென்னங்கன்று வச்சோம். இப்போ பாருங்கள், அதில் 1 கன்று பட்டு போச்சு, மீதி இருக்கிற 4ல் 2 நல்ல காப்புக்கு வந்துருச்சு. இப்போ அதில் ஒரு 100 தேங்காய் இன்றைக்கி மட்டுமே போட்டுட்டேன். இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் தென்னங்கன்று வைங்க, அல்லது மற்ற மரம் வைங்க, நல்ல பலனை கொடுக்கும். இப்போ இந்த வேப்பங்கன்று வச்சது கூட பார்த்திங்கன்னா 50 வருஷத்தில் இன்றைக்கி அது ஒரு இன்றைக்கி 1,00,000 ரூபா அளவுக்கு போகக்கூடிய விலை வந்துருச்சு. அதனால் எந்த இடத்தையும் வேஸ்ட்டாக போட்டிருக்காம இந்த மாதிரி மரம் வளர்த்துங்க, நல்ல பலனை கொடுக்கும், நாமளும் பயன்பெறலாம், நல்ல நிழலும் கிடைக்கும். இப்போ இந்த சலக்கத்தி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மூங்கலில் ஒரு கத்தி வாங்கிட்டு வந்து இப்போ ரெடி பண்ணணும். நீங்களும் இதே போல் வாங்கினோம்னா இது வந்து கொள்ளுப்பற்ற அல்லது வந்து ஹார்ட்வேர்ஸ் கடை இந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும். வாங்கி ஒரு மூங்கிலோ அல்லது பைப்புலையோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி. இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சேந்து கிணறு எங்கள் ஊரில் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்ட கிணறு. அந்த வட்டக்கிணறு காமிச்சிலங்க, அதுக்கப்புறம் 2வது கட்டமாக வந்தது இந்த கிணறு தான். 40 அடி ஆழம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்ணி மேலேயே கிடக்குது, ஒரு 5-6 அடியில். இந்த உருளை எல்லாமே அப்படியே இருக்குது செட்டாக. அது பார்த்திங்கன்னா நல்ல கருங்கல் செவறு சுற்றி ஜம்முன்னு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ தண்ணி பார்க்குறீங்க கரு கருன்னு கிடக்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த காட்சியை வந்து நான் மேலேருந்து ஒரு காட்சியும் காட்டிட்டேன். அந்த சேனல் போட்டு 4 உருளையும் எல்லாமே என்ன பக்காவாக வச்சுருக்கிறது, அது இங்கே மட்டும்தான், வேறு எங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாது. சேர்ந்து கிணத்தை எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலை ஒட்டியே ரோட்டு ஓரத்துலேயே இருக்குங்க இந்த கிணறு. சின்னவத்திபாளையம், அதாவது ஈரோடு மாவட்டம் ஈஞ்சம்பள்ளி கிராமம் சின்னவத்திபாளையம் தான் எங்கள் ஊர். இப்போ பாருங்கள் எங்கள் சித்தி கரெக்டாக தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்த நேரத்தில். இப்போ அதையும் நீங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். இப்போ அந்த உருளை வழியாக கைத்தை போட்டு இப்போ பாருங்கள் பக்கெட்டை அதை கிணத்துல விட்டு இப்போ 2 சுண்டு சுண்டுனா அப்படின்னா தண்ணி அந்த வெயிட்டு பக்கெட்டோட வெயிட்டில் தண்ணி மோந்துக்கும். இப்படி 2 மட்டும் மேலே இழுத்து விட்டோம் அப்படின்னா குழுக்கு போட்டதுன்னா அந்த தூசியெல்லாம் எட்ட ஓடிடும், தண்ணி அப்படி கருகருகருன்னு அட்டகாசமாக வந்துடும். எந்த ஒரு மின்சாரமோ ஒரு டீசலோ எதுவும் செலவு இல்லாமல் மேன் பவரில் ஒரு 4 கை இழுப்பு இழுத்தோ அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்துருச்சு, எந்த ஒரு செலவும் இல்லை, நம்ம தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வாங்க டிப்ஸ் பார்ப்போம். இந்த மாதிரி கத்தி பயன்படுத்தி நீங்கள் வந்து தேங்காய் பறிக்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆடு மாட்டுக்கு தலையினுங்க பிடிக்க இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா யூஸாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி சேர்ந்துறதை பொறுத்த வரைக்கும் சேர்ந்துக்கணு இருக்கிறவங்க இது மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மின்சார செலவு எதுவுமே இல்லை. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வேப்ப மரமோ ஏதோ ஒரு மரமோ நீங்கள் வந்து ஊர்புறத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல வச்சு வளர்த்துங்க. உங்களுக்கு இடம் அதிகமாக தான், நிறையா மரங்கள் வளர்த்துங்க. நல்ல ஒரு சொத்து மரம் வளர்ப்பு.
இதுவரை இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கவில்லை என்றாலும் கூட அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடித்தமான வீடியோவாக இருக்கலாம். அதற்காக ட்ரூகோல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.